ஊட்டி படகையில் ஏரியில் கழிவுநீர் கலப்பதால் பச்சை நிறமாக மாறியது. துர்நாற்றம் எடுக்கிறது. ஏரியை தூய்மைப்படுத்த பொதுமக்கள் மற்றும் டூரிஸ்டுகள் வலியுறுத்தினர். அணு விஞ்ஞானி ஆய்வு மேற்கொள்ள சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் ஏற்பாடு செய்தார். அதன்படி சென்னை அணு விஞ்ஞானி டேனியல் செல்லப்பா படகையில் ஏரியில் ஆய்வு மேற்கொண்டார். இன்லெட் எங்கெங்க இருக்கு, வெளியேந்து வர்றது எங்கெங்க இருக்கு, அவுட்லெட் எங்கெங்க போகுது அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ வந்து வாட்டர் வந்து ஏதாவது அதில் பொல்யூஷன் இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி தான் மெயின் பர்பஸ். ஸோ இன்னைக்கு சாம்பிள்லாம் எடுக்க சொல்லியிருக்கு. மேலாக்க பார்க்கும்போது பார்த்தோம்னா ஸ்டாக்னண்ட் வாட்டர், எப்பயுமே வீட்டில் கூட நீர் மேலே தொட்டிலாம் இருக்கு இல்லையா, தண்ணி தொட்டி சம்பு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஸ்டாக்னண்ட் இருந்தாலே பாசி மாதிரி வளர்ந்துடும், கலர் பச்சை ஆகிடும். ஸோ அதனால வந்த கலராக இல்லாட்டி வேறு ஏதாவது பொல்யூஷன் இருக்கா அப்படின்றத வந்து ஆய்வுக்கு முன்னாடி சொல்ல முடியும். பொல்யூஷன் ரிப்போர்ட் இன்ஜினியர் வந்திருக்காரு, அவர் சாம்பிள்லாம் எடுத்து தரேன் இருக்காரு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு இதில் வந்து ஒரு என்ன மாதிரி சொல்யூஷன், அதாவது இப்போ ஒரு விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம், நிறைய தொழில்நுட்பம் இருக்குது இதுக்கு. வாட்டர் பாடிஸை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் எந்த தொழில்நுட்பம் சூட் ஆகும்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும் நம்மளுக்கு. அது டிஎன்பிசிபி கொடுக்குறேன் இருக்காங்க. அடுத்தது வந்து வால்யூம், எவ்வளோ வாட்டர் ஒரு நாளைக்கு ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதோ பிளான்ட் இருக்குன்றாங்க, அதையும் போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிளான்ட்டு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பண்ணுறாங்களா, இல்லை இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஆட் ஆன் ஃபெசிலிட்டி போடணுமா, அந்த மாதிரிலாம் இந்த ஆய்வுக்கு பின்னாடி தெரிய வரும். கான்டூர் வேணும், இது கீழே தர எப்படி இருக்குது, எவ்வளோ ஆழம் இருக்குது, சீசனில் எவ்வளோ தண்ணி மேலே ஏறும், ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். அப்போ தான் இந்த ஒரு பிளான்ட் டிசைன் பண்ணுறதோ எல்லாமே வந்து பேசிக் இது வேணும். ஸோ டிராயிங்லாம் தரேன் இருக்காங்க. ஸோ அதை பார்த்து பண்ணணும்.